நம்ம பார்க்க போறது இரண்டாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இரண்டாம் அலகு எண்கள் பத்தி பார்க்க போறோம். எண்கள்ல மிக பெரியது மிக சிறியது தான் முதல்ல வருது இரண்டாம் வகுப்புக்கு. மிக பெரியது மிக சிறியது ஈரிலக்க எண்கள்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த பத்துக்களின் வரிசைகள் எப்படி பெருசாயிட்டே போறது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். பத்தை விட பெரியது இருபது, இருபதை விட பெரியது முப்பது, முப்பதை விட பெரியது அதாவது பத்தோட இன்னொரு பத்து கூட்டும்போது இருபதாவது, அது பத்தை விட கண்டிப்பாக பெரியதாக தான் இருக்கும். பத்தை விட பெரியது இருபது, இருபதை விட பெரியது முப்பது, முப்பதை விட பெரியது நாற்பது, நாற்பதை விட பெரியது ஐம்பது, ஐம்பதை விட பெரியது அறுபது, அறுபதை விட பெரியது எழுபது, எழுபதை விட பெரியது எண்பது, எண்பதை விட பெரியது தொண்ணூறு, தொண்ணூறை விட பெரியது நூறு. அப்போ பத்துக்களின் வரிசைகளில் பெருசாயிட்டே எப்படி போகுதுன்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. இதை வச்சு தான் நம்ம மிகப்பெரியது மிக சிறியது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓரிலக்க எண்களை பயன்படுத்தி ஈரிலக்க எண்களை உருவாக்குதல். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓரிலக்க எண்கள் ஒன்பது நான்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஓரிலக்க எண்களை கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தி ஈரிலக்க எண்களை உருவாக்கணும். ஈரிலக்க எண்கள்னால் இரண்டு இலக்கங்கள் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டில் இது ஓர் இலக்கம் இது ஓர் இலக்கம் ரெண்டு இலக்கம் இருக்கு இல்லையா, ரெண்டு இலக்கங்கள் இருந்தாக்கா அதுக்கு பேர் தான் ஈரிலக்க எண்கள். அதை மாதிரியான இலக்கங்களை நம்ம ஒன்பதையும் நான்கையும் பயன்படுத்தி உருவாக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்பது ஒரு முறை எடுத்துக்கிறோம், அடுத்து நான்கு ஒரு முறை எடுத்து தொண்ணூற்றி நான்கு, அடுத்து ஒன்பது பின்னாடி வச்சு நான்கு முன்னாடி வைக்கிறோம், அப்போ நாற்பத்து ஒன்பது, அடுத்தது நாற்பத்து நான்கு ரெண்டு முறை நாலு பயன்படுத்தி நாற்பத்தி நான்கு உருவாக்குறோம், அடுத்து ரெண்டு ரெண்டு முறை ஒன்பதை பயன்படுத்தி தொண்ணூற்றி ஒன்பது உருவாக்குறோம். அப்போ இரண்டு இலக்கங்களை பயன்படுத்தி நம்ம நான்கு ஈரிலக்க எண்களை உருவாக்க முடியும். இந்த நான்கு ஈரிலக்க எண்களில் மிகப்பெரியது எது மிக சிறியது எதுன்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மிகப்பெரியது எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன சொன்னேன், முதல்ல வலது பக்கம் வந்து போகணும், பத்துக்களை பார்க்கணும். ஒன்பது பத்துக்கள் இதில், இதில் நான்கு பத்துக்கள் இருக்குது, இதில் நான்கு பத்துக்கள் ஒன்பது பத்துக்கள். அப்போ எது பெரியது, கண்டிப்பாக ஒன்பது பத்துக்கள் தான் பெரியது. இதுவும் ஒன்பது பத்துக்கள் இதுவும் ஒன்று, தொண்ணூற்றி ஒன்பது பெரியதா தொண்ணூற்றி நான்கு பெரியதா தொண்ணூற்றி ஒன்பது. அப்போ மிக பெரியதில் தொண்ணூற்றி ஒன்பதை எடுத்து வைக்கிறோம். அடுத்து மிக சிறியதுன்னு போது நான்கு பத்துக்கள் நான்கு பத்துக்கள் நான்கு பத்துக்களில் மிக சிறியது நாற்பத்தி நான்கு. நாமளே ஈரிலக்க எண்களை உருவாக்கி இதில் மிக பெரியது எது மிக சிறியது எதுன்னு சொல்லிட்டு நம்ம தேர்ந்தெடுத்து வைக்கிறோம். குட்டீஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏறுவரிசை. ஏறுவரிசைனா இதை முதல் எண் முதல் எண்ணை விட இரண்டாவது எண் மிகப்பெரியதாக இருக்கணும், அதை விட மூன்றாவது எண் பெரியதாக இருக்கணும், அதை விட பெரியதாக மிகப்பெரியதாக இருக்கணும், நான்காவது எண் நான்காவது எண்ணை விட மிகப்பெரியது, ஐந்தாவது எண் ஐந்தாவது எண்ணை விட மிகப்பெரியது. இங்கே பாருங்கள் ஏறிட்டே போகுது, படிக்கிறது மாதிரி மேலே ஏறிட்டே போகுது இல்லையா. அதனால் இது வந்து மிகப்பெரிய எண்ணை நம்ம ஏறு வரிசைனா கீழிருந்து மேலே ஏறி போய் நம்ம இந்த ஸ்டாரை வந்து எடுத்துக்குவோம். இது ஏறி போனீங்கன்னா மேலே இருக்க ஸ்டார் நமக்கு கிடைக்கும். அதனால் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட ஆறு எண்கள் கொடுத்துருக்காங்க, இதில் ஏறு வரிசையில் நம்ம அடுக்கணும். ஏறு வரிசை நமக்கு மிகப்பெரியது கண்டுபிடிக்கிறதுக்கான ஐடியா நான் என்ன சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு பத்துக்கள் இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும். நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல பத்துக்கள் இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஆறு எண்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க, நாற்பத்தி ஒன்பது, ஐம்பத்து ஏழு, இருபத்து இரண்டு, எழுபத்து நான்கு, எண்பத்து மூன்று, முப்பத்து ரெண்டு அப்படி சொல்லிட்டு ஆறு எண்கள் கொடுத்துருக்காங்க. அந்த ஆறு எண்களில் முதல்ல பத்துக்கள் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க, பத்துக்கள் இடத்துல நான்கு இருக்குது, ஐம்பது ஐந்து பத்துக்கள் இருக்குது, இரண்டு பத்துக்கள் இருக்குது, ஏழு பத்துக்கள் இருக்குது, எட்டு பத்துக்கள் இருக்குது, மூன்று பத்துக்கள் இருக்குது. இது நம்ம அந்த பத்துக்கள் வரிசை நம்ம பார்த்தோம் இல்லையா, பத்தை விட பெரியது இருபது, இருபதை விட பெரியது முப்பது. அப்போ மிக சிறியது எது, முதல்ல இருபது, இருபது பிளேஸில் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மிகப்பெரியது. ஸ்டாப்பும் ஏறு வரிசை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு
49 நான்கு பத்துக்கள் இருக்கு, 57 ஐந்து பத்துக்கள் இருக்கு, 22 ரெண்டு பத்துக்கள் இருக்கு, 74 ஏழு பத்துக்கள் இருக்கு, 83 எட்டு பத்துக்கள் இருக்கு, 32 30 பத்துக்கள். முதல்ல ஒன்றுகள் எல்லாம் விட்டுட்டு நம்ம பத்துக்களா மைண்ட்ல கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல மிக சிறியது எது, 20. 20 வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எடுத்துட்டு வந்து வைக்கணும். அடுத்து 20 விட பெரியது 30. 30 இருக்கா? இருக்கு. 30 ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ்ல வைக்கிறோம். 30 விட பெரியது 40. 40 வந்து இந்த தேர்ட் பிளேஸ்ல வைக்கிறோம். 50 அடுத்த பிளேஸ்ல வைக்கிறோம். 60 இல்ல, அப்புறம் 70, அப்புறம் 80. சரி, 20 என்ன எண்ணம் இருக்கு? 22 இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து வைங்க. அப்புறம் 30 என்ன எண்ணம் இருக்கு? 32. 32 கொண்டு வந்து வைங்க. அடுத்து 40 49 இருக்கு, எடுத்துட்டு வந்து வைங்க. 50 57 இருக்கு, 57 கொண்டு வந்து வைங்க. 70 74 இருக்கு, 74 கொண்டு வந்து வைங்க. 80 83 இருக்கு. இது மாதிரி தான் நம்ம ஏறு வரிசையில் நம்ம வந்து வைக்கணும். ஏறு வரிசையில் வச்சிட்டோம்னா நமக்கு தேவையான ஸ்டார் நமக்கு கிடைச்சிரும். ஐ காட் த ஸ்டார். ஓகேவா குட்டீஸ், இது மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு முதல் எண்களை பார்க்கணும். முதல் எண்களை பார்த்து அதுக்கப்புறம் இரண்டாவது எண்களை பார்த்து ஏறு வரிசையில் நம்ம வைக்க போகிறோம். ஓகேவா, நம்ம இப்போ பார்க்க போகிறது இறங்கு வரிசை. இறங்கு வரிசை மிகப்பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணுக்கு இறங்கி போகிறது. மிகப்பெரிய எண்ணை கண்டுபிடிக்கணும், அதை விட சிறியது, அதை விட சிறியது, அதை விட சிறியது, அதை விட சிறியது, அதை விட சிறியது. இது மாதிரி 6 எண்கள் கொடுக்கும் போது அதை எப்படி நம்ம மிக சிறிய மிகப்பெரிய எண்ணை ஃபஸ்ட்டு கொண்டு வந்து இங்கே வைக்கிறது? அதுக்கு நம்ம பார்க்க போகிறது முதல்ல பத்துக்கள் இடத்துல என்ன இருக்குது. இப்போ 83 பத்துக்கள் இடத்துல 8 இருக்குது, 49 பத்துக்கள் இடத்துல 4 இருக்குது, 22 பத்துக்கள் இடத்துல 2 இருக்குது, 32 பத்துக்கள் இடத்துல 3 இருக்குது, 57 5 பத்துக்கள் இருக்குது, 74 7 பத்துக்கள் இருக்குது. இப்போ இது மாதிரி அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற பத்துக்களை நம்ம மைண்டுக்கு வர வைக்கணும். அதுக்கப்புறம் 83 இதில் எது பத்துக்களில் எது மிகப்பெரியதுன்னு பார்த்தீங்கன்னா 80. அப்போ இந்த 83 எண்ணை எடுத்துகிட்டு வந்து மிகப்பெரிய எண்ணில் வைக்க போகிறோம். அதை விட மிக சிறியது 80 விட மிக சிறியது 70. 74 நெக்ஸ்ட்டு நம்பராக கொண்டு வந்து விற்கிறோம். நெக்ஸ்ட்டு 70 விட சிறியது 50. 57 கொண்டு வந்து இங்கே வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்பர் 57 விட சிறியது 49. 49 விட சிறியது 32. 32 விட சிறியது 22. அப்புறம் நமக்கு ஸ்டார் கிடைக்கும். இது மாதிரி மிகப்பெரிய எண்ணிலிருந்து மிக சிறிய எண்ணுக்கு இறங்கிட்டே போகிறதுக்கு பேர் தான் இறங்கு வரிசை. ஓகேவா குட்டீஸ், குட்டீஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது கூட்டல். ஈரிலக்க எண்களில் கூட்டல். ஈரிலக்க எண்களில் கூட்டல். கூட்டல்னாலே நமக்கு சேர்த்தல்னு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ 2 எண்கள் கொடுத்துருக்காங்க, 32 57. இது 2 எண்களையும் நம்ம கூட்டணும். அதுக்கான முறை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ இது மாதிரி நம்ம பத்துக்களாகவும் ஒன்றுகளாகவும் நம்ம பிரிச்சுக்க போகிறோம். முதல்ல இருக்கிற 32 இருக்கு இல்லையா, அந்த 32 3 பத்துக்கள் 2 ஒன்றுகள். 32 3 பத்துக்கள் 2 ஒன்றுகள் இருக்குது. அப்புறம் இருக்கிற 57 5 பத்துக்கள் 7 ஒன்றுகள் இருக்குது. இதை நம்ம கூட்டினோம். இதுக்கு நம்ம கூட்டல்னாலே சேர்த்தல்ன்ற விஷயம் தெரியப்போது. 3 பத்துக்களில் பத்துக்கள் மணி 3 வைக்க போகிறோம். 2 ஒன்றுகளில் 2 மணி வந்து 2 மணி, தனித்தனியான மணி வந்து 2 வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு 5 பத்துக்களில் 5 கோர்வை மணி 5 வைக்க போகிறோம். அடுத்து ஒன்றுகளில் 7 கோர்வை மணி வந்து நம்ம வந்து வைக்கணும். பார்த்திங்கன்னா இதில் 7 மணி இருக்குது. கூட்டல்னாலே சேர்த்தல். இப்போ ஒன்றுகளுக்கு நேராக இருக்க மணிகளை ஒன்றுகளில் சேர்க்க போகிறோம். பத்துக்கள் நேராக இருக்கிற மணிகளை பத்துக்களில் சேர்க்க போகிறோம்.
அப்போ இந்த ரெண்டு மணிகளையும் ஏழு மணிகளையும் ஒன்றா சேர்த்து இங்கே வச்சுடுறோம். சேர்த்து அடுத்து பத்துக்கல் மணியை சேர்க்கணும். இந்த பத்துக்கல் மணியையும் ஒன்றா சேர்த்து இங்கே வச்சாச்சு. இப்போ கவுண்ட் பண்ணுங்கள். இதில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஒன்பதும் ஒன்றுகள் மணி இருக்குது. அப்போ 9 வந்து இங்கே வைங்க. இதில் எத்தனை பத்துக்கல் இருக்குது பார்க்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எட்டு பத்துக்கள். ஐந்தையும் மூன்றையும் பத்துக்கள் கூட்டும் போது நமக்கு கிடைக்கிறது வந்து 8 பத்துக்கள் நமக்கு கிடைக்கிது. அப்போ கொடுக்கப்பட்ட இரண்டு எண்களின் கூடுதல் 32 57 கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 89. அதுதான் நம்ம இங்கே வைக்க போகிறோம். இந்த மணிகளை கொண்டு வந்து இங்கே வச்சிடலாம். 89 புரிஞ்சுதா குட்டீஸ்? ஓகேவா? இதுதான் வந்து கூடுதல். எதுவுமே பண்ணாமல் நம்ம வெறும் சிம்பிளான கூட்டல் இது. இதில் வந்து உங்களுக்கு மறுகுழுவாக்கம் அப்படின்ற ஒரு முறை வந்து கூட்டலில் இருக்குது. அது நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா குட்டீஸ்? நம்ம இப்போ பார்க்க போகிறது கூட்டலில் மறுகுழுவாக்கம் எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, மிக பெரிய எண்களை வச்சு கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ 85, 48 சொல்லிட்டு இரண்டு எண்களை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஒன்றுகள் பத்துக்கள் ஒன்றுகளாக பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து 85 8 10 5 1 48 4 10 8 1 அப்படின்னு பிரிச்சுட்டோம். இப்போ நம்ம கூட்டலை போகிறோம். கூட்டல்னா சேர்த்தல். முதல்ல மணிக்கோர்வைகளை பயன்படுத்தி இதில் 8 பத்துக்கள் மணி தான் பத்துக்களில் வைக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எட்டு பத்துக்கள் மணி இங்கே வச்சுருக்கோம். அப்புறம் 5 1 ஒன்று ஒன்றா இருக்கிற மணி 5 இங்கே வைக்க போகிறோம். அடுத்து 4 10 கோர்வையை இங்கே வைக்கணும். 8 1 மணியை நம்ம இங்கே வைக்க போகிறோம். கூட்டல்னாலே சேர்த்தல். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் ஒன்றுகள் எல்லாம் ஒன்றுதான் ஒன்று பக்கம் சேர்க்க போகிறோம், பத்துக்கள் எல்லாம் பத்துக்கள் ஒன்றாக இங்கே சேர்க்க போகிறோம். பத்துக்கள் சேர்த்து இங்கே வைக்கிறோம், இங்கே வைக்கிறோம். இங்கே எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 13ன்றதை நம்ம இப்படி மாற்றி வைக்கிறோம். அதுதான் வந்து மறுகுழுவாக்கம். இது வேறு குழு இருக்குது, இதில் வேறு குழு வைக்கிறோம். அதாவது பத்துக்களாகவும் ஒன்றுகளாகவும் வைக்கிறோம். இது வேறு வேறு எண்களாக இருக்கிறதுனால நம்ம பத்துக்கள் மணியாக வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு இது கூடுதல் வந்து 13 கிடைச்சிது. இதனோட கூடுதல் வந்து 12 கிடைச்சிது. ஆனால் ஒன்றுகள் இடத்தில் 1 மட்டும்தான் இருக்கணும். இந்த பத்துக்கள் கொண்டு போய் இந்த பத்துக்களோடு நம்ம கூட்ட போகிறோம். 1 10 கொண்டு வந்து இங்கே வச்சு நம்ம வந்து கூட்ட போகிறோம். இந்த பத்துக்கள் கோர்வையில் 1 10 கொண்டு வந்து இங்கே வைக்க போகிறோம். அப்போ 1 10 இங்கே எடுத்து வைக்கும்போது நமக்கு கிடைக்கிறது 1. அப்போ மறுகுழுவாக்கம்னா பத்துக்கள் இடத்துல இன்னொரு 10 வந்து இங்கே சேருது. இதை கொண்டு போய் ஒன்றா சேர்க்குறோம் இதில். அப்போ நமக்கு கிடைக்கிறது இங்கே வெறும் 3. இங்கே 1 10 வந்து சேர்ந்ததுனால இங்கே 12 இல்லாமல் 13 மாறுது. இப்படி தான் நம்ம பெரிய எண்களை கூட்டணும். இதிலிருந்து பத்துக்கள் கிடைக்கும் போது இதை கொண்டு வந்து பத்துக்கள் குழுவில் சேர்க்கறது தான் மறுகுழுவாக்கம். இப்படி தான் பெரிய எண்களை நம்ம கூட்டும்போது நமக்கு கிடைக்கிறது 133 கிடைக்கும். 133 தான். 85 48 கூட்டும் பொழுது நமக்கு கிடைப்பது 133. ஓகேவா குட்டீஸ்? ஹாப்பி லேர்னிங்.